கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாமும் சில செய்திகளின் அடிப்படையிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜபிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக நம்முடைய 25ஆம் தேதி இந்திய தேசத்தினுடைய 15வது ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களை நாம் மகிமை தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துவோம். அவருடைய பணிக்காலம் இந்திய தேசத்துக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துவோம். அவர்கள் வந்து ஒடிசா மாநிலத்திலிருந்து பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, முதல் பழங்குடி பெண்மணியாக இன்றைக்கு அவர் ஜனாதி இந்த மிகப்பெரிய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக பணியேற்கிறார். ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதிகளாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்தான் முதல் ஜனாதிபதி. 1950ஆம் ஆண்டில் அவர் பதவியேற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ரெண்டாவது ஜனாதிபதியாக இருந்தவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பணிக்காலம் மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கிறது. அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது, அவருடைய பிறந்த தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. அப்படி ஒரு மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஜனாதிபதியாக, குடியரசுத் தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதற்கு பிறகு பல்வேறு திறமை வாய்ந்தவர்கள், பிறகு மிகவும் தேசத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் கூட ஜனாதிபதி அடைந்திருக்கிறார்கள். நமக்கு மறக்க முடியாத ஞாபகத்தில் இருக்கக்கூடியவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்து இந்த தேசத்தின் குடியரசுத் தலைவராக அவர் பணியாற்றிய காலங்கள் மிகவும் சிறப்பானவை. மாணவர்கள் மத்தியில் ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். மாணவர்களுக்கு இந்த தேசத்தை குறித்த ஒரு அக்கறையை, ஒரு கரிசனையை உருவாக்கியவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இப்படி எல்லா ஜனாதிபதிகளும் குடியரசுத் தலைவர்களும் மிகவும் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார்கள். அதுபோல இந்த நாளைய தினம் பதவியேற்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்களும் சிறந்த முறையில் பணியாற்றி இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று நம்புவோம். அவர்களுக்கான ஜெபிப்போம். எத்தனையோ ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஆளுகை செய்தாலும் 1950 என்கிற இந்த குடியரசு நன்னாளிலிருந்து ஜனாதிபதி ஆட்சி நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பதவியாக, தகுதியுடைய நபர்களால் அது அலங்கரிக்கப்பட்டு வருகிற ஒரு பதவி. பொதுவாக சொல்லணும்னா, ஜனாதிபதி என்று சொன்ன உடனே நினைவிற்கு வருபவர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒருவேளை 14 பேரை நாம் பார்த்து விட்டோம், அதிலே முதலிடம் பெறுபவர் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் சின்னஞ்சிறு உள்ளங்களை கவர்ந்தவர், குறிப்பாக மாணவர்களை கவர்ந்தவர், மாணவர்களை கனவு காண செய்தவர். இன்றைக்கு முன்மாதிரியாக அநேக திட்டங்களை விட்டு சென்றவர். அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய திட்டங்கள், குறிப்பாக மரம் நடுவிழா என்ற உடனே அவர் தான் நமக்கு நினைவிற்கு வருவார். மரத்தின் மூலமாக, மரங்களின் மூலமாக நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக மழை வேண்டுமென்றால் அந்த மரம் தான் நமக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் நல்ல திட்டங்களை எல்லாம், அது சாதாரண ஒரு காரியம் தானே, இது ஒரு பெரிய விஞ்ஞானபூர்வமான, அறிவியல் பூர்வமான ஒரு காரியம் அல்ல, சாதாரண ஒரு காரியத்தை மக்களுடைய மனதிலே விதைத்திருக்கிறார். இன்றைக்கு அது மரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல பெண்கள் என்று சொல்லும் பொழுது கூட நாட்டை ஆள்வதற்கான அதிகாரத்தை அந்த பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், உரிமையை பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். முதல் பெண்மணியாக, முதல் பெண் குடியரசுத் தலைவராக மதிப்பிற்குரிய பிரதிபா பாட்டீல் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த பதவியை அலங்கரிப்பதற்காக முதல் பழங்குடியின பெண் என்கிற ஒரு அந்தஸ்தை நம்மளது அருமையான மரியாதைக்குரிய அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சாதாரணமாக எல்லாமே பெரிய பெரிய படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள், உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் சிலரை நினைத்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் எப்பொழுதுமே எளியவர்களை பொழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து அவர் உயர்த்த வல்லவர் என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாக மாற்றினார்.
சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் அதிபதியாக உயர்த்தினார். சாலமோனை அவர் ஞானத்தால் நிரப்பி அநேக மக்களுக்கு முன்மாதிரியாக அநேக நீதிமொழிகளை எழுதச் செய்தார். இப்படி இந்த பெண்மணியையும் பழங்குடியினர் இனத்திலிருந்து எடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் வருகின்ற நாளிலே சிறப்பாக நிறைவேற மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக அம்மையாரை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவருடைய பணி சிறக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் நாம் அனைவரும் இணைந்து பதவியேற்றுக்கொள்ளவிருக்கிற அம்மையாருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய சிறப்பான திட்டங்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுவதற்கென்று இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக, குடியரசுத் தலைவராக, ஒரு பழங்குடியின பெண்மணியாக திரௌபதி முர்மு அவர்களை இந்த தேசம் ஜனாதிபதியாக அங்கீகரித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் பதவியேற்கின்ற நாள் முதல் அவருடைய பதவிக்காலம் முடியும் வரை இந்த தேசத்திற்கென்று அர்ப்பணிப்போடு உழைப்பதற்கும், நல்ல சட்டத்திட்டங்களை இயற்றுகின்ற பொழுது அதற்கு பக்கபலமாக இருப்பதற்கும் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் ஆண்டவரே நல்ல பணிகள் நடப்பதற்கும், இந்த தேசம் அமைதியோடு வாழ்வதற்கும், இந்த தேசத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லாமல் இந்த தேசம் எல்லா விதமான சகிப்புத்தன்மையோடு இருக்கவும் ஆண்டவரே, நீர் அவர்களை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பணிக்காலம் சிறப்பதற்கு கர்த்தாவே, உம்முடைய பரலோகத்தின் ஞானத்தை, சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவருடைய அருமையான அந்த அம்மையாருக்கும் கொடுத்து ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே நல்ல முறையிலே ஆண்டவரே அவர்கள் நிர்வகிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர், நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த இந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை நீர் செவி கொடுத்து ஆண்டவரை நீர் அங்கீகரித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜூலை 18ஆம் தேதி வந்து தமிழ்நாடு நாள் விழா. ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன்னால் மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு 1967ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி சட்டப்பேரவை தீர்மானம் மூலம் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. சரி, அதற்கு முன்னால் இந்த தமிழ்நாடு, ஆனால் தமிழ்நாடு என்ற வார்த்தை பழைய கவிதைகளிலும் இருக்கிறது. பாரதியார் எழுதிய கவிதைகளிலும் தமிழ்நாடு என்ற வார்த்தை இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக போராடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் மேலாக அந்த எல்லா போராட்டங்கள் எல்லாம் பிறகு தீர்மானமாக 1967ஆம் வருடம் மதிப்பிற்குரிய சி என் அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கின்ற பொழுது இந்த சட்டம் இயற்றப்பட்டு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அதனால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் தமிழ்நாடுக்கு உரிய கலை கலாச்சாரங்கள் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. இது தொடர்பான சில தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு காரியங்கள் சொல்லப்படுகின்றன. அதனால் நம்முடைய இந்த தமிழ்நாடு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் வசிப்பதற்கு ஆண்டவர் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கேரளாவில் ஒரு மக்கள் வசிக்கிறார்கள், எல்லா மாநிலங்களும் ஒவ்வொரு வகையான ஜாதி மக்கள் வசிக்கிறார்கள், ஒவ்வொரு மொழி பேசுகின்ற மக்கள் வசிக்கின்றார்கள். ஆண்டவர் நம்ம இந்த தமிழ்நாடு இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தமிழ்நாடு என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு இந்திய தேசத்தில் எல்லாரும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. கல்வியில் முதலிடமாக இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் தொழில் வளர்ச்சியில் அது 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் உயர்ந்த ஒரு மாநிலமாக, பண்பாடு மிக்க மாநிலமாக, சகிப்புத்தன்மை உள்ள மாநிலமாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற ஒரு மாநிலமாக, ஜாதி மதம் இனங்கள் எல்லாம் கடந்து எல்லாம் நாம் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு மாநிலமாக, ஒரு அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாடு நாளில் தமிழ்நாட்டிலே நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இன்னும் அதிகமாக முன்னேறவும், இந்த தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற மக்கள் இன்னும் அதிக உயர்நிலைகளை அடையவும் நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். எல்லா பகுதிகளிலும், உலகத்தின் அத்தனை பகுதிகளிலும் ஒரு சாதாரண தீவாக இருக்கும். அங்கே போனால் கூட அங்கே தமிழ்நாட்டுக்கார
தமிழ்நாட்டில் உள்ளவர் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் கடல் கடந்து, தீவுகளை கடந்து, கண்டங்களை கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதை நினைத்து நாம் பெருமை கொள்வோம். தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை, இந்த மாநிலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நாமும் தமிழ்நாடு நாள் என்பதை வாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாமும் ஜெபிப்போம். வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதாமை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அவன் பெயரிட்டதாக பார்க்கலாம். ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அது முதல் பெயராயிற்று அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதே போல் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றங்கள் அவ்வப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிராம் என்ற மனிதனை ஆண்டவர் ஆப்ரஹாம் என்று மாற்றுகிறார். அபிராம் ராம் ஆம் என்கிறத காம் என் மாற்றும்போது அவன் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறான். சாராய் என்றிருந்த பெண்ணை சாராள் இத்தன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே யாருன்னு தெரியும். ஆனால் அவன் எத்தன் இல்லை, அவன் தேவ பிரபு என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் என்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டான். சவுலை, முரட்டுத்தனமாக இருந்தவனை ஒரு சாதுரியவானாக, ஒரு ஞானவானாக, அநேக நிருபங்களை எழுதுகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக பவுல் என்கிற பெயரோடு ஆண்டவர் அவனை பெயர் மாற்றம் செய்தார். இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை செய்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு புதிய காரியத்தை செய்கிறவர். அவர் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கிறவர். இன்றைக்கு மெட்ராஸ் என்றால் மதராசி, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாட்கள்லாம் பெயர் சொல்லப்பட்டது. 1967 முன்பு அந்த மதராஸ் மாநிலம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு தமிழகம் அல்லது தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது அது ஒரு எவ்வளவு இனிப்பான ஒரு வார்த்தையாக, செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டல்லவா. அதே போல் தமிழகம் அல்லது தமிழ்நாடு அது ஒரு பெருமைக்குரிய ஒரு நாடாக மிக நேர் அதை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். மற்ற நாடுகளை, மாநிலங்களை காட்டிலும் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து, கருணை உள்ளம் கொண்டது. உதாரணமாக அண்டை தீவு, அண்டை நாடான இலங்கை பரிதாபமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவ்வப்பொழுது அருமையான தலைவர்கள் மூலமாக, நம்முடைய முதல்வர்கள் மூலமாக உதவி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் தமிழகத்தினுடைய அந்த கருணை உள்ளம் வெளிப்படுகிறது, அந்த தாய்மை உள்ளம் அங்கே வெளிப்படுகிறது. அதனால் இந்த தமிழகம் என்கிற அல்லது தமிழ்நாடு என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிற நாம் அதற்குரிய பெயருடையவர்களாக. ஒரு சமயத்தில் அலெக்சாண்டர் என்கிற ஒரு மாமன்னன் ஒரு மனிதனை கூப்பிட்டு உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அவன் தன்னுடைய பெயரை சொன்னபோது அலெக்சாண்டர் என்று சொல்வதை கேட்டவுடனே, நீ போர்க்களத்தின் முன்னணியிலே நிற்க வேண்டும், தோல்வி அடைந்தவனாக புறமுதுகிட்டு ஓடக்கூடாது என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அதே போல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் மாறுதட்டி கொள்வதில்லை. அதற்குரிய எப்படி தமிழகம் முதன்மையான இடத்தில் இருக்கிறதோ அதே போல நாமும் அந்தந்த இடத்திலே முதன்மையான இடத்திலே முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு என்று சொல்லப்பட்டது போல நாமும் முதன்மைக்குரிய இடத்திலே முதன்மையானவர்களாக வாழ எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்காக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வடநாடு என்று சொல்கிறோம். வடநாட்டுக்காரன் அவன் நம்முடைய பகுதியை தேடிதான். இன்றைக்கு பானிபூரி கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, கிராமத்துக்கு கிராமம், அதையெல்லாம் கொண்டு வந்தது வடநாட்டுக்காரங்க. தமிழகத்தை தேடி வருகிறான், இங்கே பிழைப்பை தேடி வருகிறான். இங்கே போனால் பிழைத்து கொள்ளலாம், இங்கே போனால் மக்கள் எங்களை அன்போடு நடத்துவார்கள். இன்றைக்கி அநேக செங்கர் தொழிற்சாலைகளில் பாருங்கள். அதே போல் வடநாட்டு பணியாளர்கள், தொழிலாளர்கள் இங்கே வந்து மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வெளிநாட்டு பயணிகள் கூட சொல்கிறாங்களா, வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள் இந்தியாவிலே பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பறவைகளை பார்த்தீங்கன்னா அது இங்கே வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட காலங்களில் நம்முடைய நாட்டுக்கு தான் வருது. வேடந்தாங்கல், கூந்தன்குளம் போன்ற பறவைகள் சரணாலயத்தை தேடி ஓடி வரு அந்தந்த காலங்கள், அதுக்கு ஏற்ற காலத்தை இறைவன் அது அந்த பறவைகளுக்கு நினைப்பூட்டி அது எந்த ஜிபிஎஸையும் பார்த்துட்டு வரலை,
அதற்கு வழி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அது நேர் வழியாக வந்து இங்கே சில காலங்கள் தங்கி மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி சென்று விடுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தமிழகத்தை சார்ந்த நாம், தமிழ்நாட்டை சார்ந்த நாம் அப்படிப்பட்ட பெருமையுடையவர்களாக வாழ எல்லாம் வரல இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னவரே, பெயர் மாற்றத்திற்கு அடிப்படையாய் அநேகருடைய பெயரை மாற்றி ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்தவரே, ஆபிரகாம் ஒன்றுமில்லாத நிலையிலே இருந்த பொழுது அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவான் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை அருளி செய்தீர். பயந்து கொண்டிருந்த, ஏமாற்றி கொண்டிருந்த யாக்கோபு என்கிற மனிதனை தேவ பிரபு என்கிற அர்த்தமுடைய ஒரு இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவரே அநேக காரியங்களை அவனுடைய குடும்பம் தலைத்திருக்கும்படியாக செழித்திருக்கும்படியாக நீர் உதவி செய்து, அதே போல ஆண்டவரே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக சீறி பாய்ந்து சென்ற சவுலை ஆண்டவரே நீர் ஒரு நொடிப்பொழுதிலே கீழே விழச் செய்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பவுல் என்கிற பெயர் மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு வேதாகம புத்தகத்திலே வேதாகம புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதி அந்த நிருபங்கள் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவனாகி கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவக்காக, அது ஜீவ வாசனையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. குறிப்பாக என்னுடைய மதராஸ் மாநிலம் இந்த நாட்களிலே தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்திருப்பதை நாங்கள் ஜூலை மாதத்திலே 18ஆம் தேதியிலே நாங்கள் நினைவு கூறுகிற ஒரு நாளாக நீர் அதை மனமகிழ்ச்சியின் நாளாக எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே அநேக விழாக்களை நாங்கள் காண்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தீர். அந்த விழாவிற்காக நன்றி சொல்கிறோம், அந்த பெயருக்காக நன்றி சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே வாழுகிற உரிமையை ஆண்டவரே பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தேவுக்காக நன்றி சொல்கிறோம். அநேக மக்களுக்கு வாழ்வாதாரமாக எங்களுடைய தமிழ்நாடு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிற தமிழகத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டை ஆளுகை செய்வதற்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். அதிகாரிகளுக்காக நன்றி சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நடத்தப்படுகிற ஆண்டவரே நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி போன்ற நிர்வாக அமைப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா நிலையிலும் ஆண்டவரே ஒரு அமைதி பூங்காவாக என்னுடைய தமிழ்நாட்டை தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே மனக்குழப்பம் இல்லாதபடி, எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாதபடி, ஒரு மத நல்லிணக்கத்தோடு, ஒரு பொறுமை உணர்வோடு வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக அரும் பாடுபட்ட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அந்த பெயரை காப்பாற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினம் தமிழ்நாடு தேர்வாணை குழு மூலம் நடத்தப்படுகின்ற குரூப் 4 தேர்வு இன்றைக்கு அநேகர் எழுதியிருப்பாங்க. ஏராளமானவர்கள் ஏறத்தாழ 7000 பதவிகளுக்கு அந்த குரூப் 4 எக்ஸாம் இன்றைக்கு நடத்தப்பட்டு நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுபோல் ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள் குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி செய்தி வந்திருக்கிறது. சரி, அக்டோபர் 30ஆம் தேதி அந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. அக்டோபர் 30ஆம் தேதி. சரி, இது இதனுடைய பதவிகள் வந்து துணை ஆட்சியர் டிப்டி கலெக்டர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி, அதுபோல் கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் டிப்டி ரெஜிஸ்ட்ரார், வணிக வரி உதவி ஆணையர், இந்த பதவிகளுக்காக குரூப் 1 பதவியில் குரூப் 1 தேர்வு இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. மற்றும் 92 பணியிடங்கள் இருக்கிறது. 92 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சரி, இதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கென்று www.tnpsc.gov.in அந்த இணையதளத்தில் போய் இதை பார்த்து கொள்ளலாம். சரி, விண்ணப்பங்களில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும், அதாவது ஆகஸ்ட் 22க்குள் விண்ணப்பிக்கணும், அதற்கு பிறகு விண்ணப்பங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தேர்வுகள் எழுதி குரூப் 1 தேர்வில் பாஸ் தேர்ச்சி பெற்று நல்ல உயர்ந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இதுக்கு தயாராகின்றவர்களை நாம் வாழ்த்துவோம்.
ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேர்வு எழுதியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராக இருக்கிறவர்கள், குரூப் ஃபோர் தேர்வு எழுதி முடித்தவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவரவர்களுக்கென்று கொடுத்திருக்கிற அந்த வேலை வாய்ப்பு பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய தங்களுக்கு உரியவர்களை அவர்கள் போஷிக்கத்தக்கதாக, பராமரிக்கத்தக்கதாக அவர்களுக்கும் ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று நாளிலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். படிப்பு, படிப்பு என்ற உடனே எதற்காக நம்ம படிக்கிறோம்? அறிவை வளர்த்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அறிவு வளரணுங்கிறது இல்லை, இதே நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்போட தான் படிக்கிறோம். படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த கனவுகளோடு தான் படிப்பு விதைக்கப்படுகிறது. ஒருவேளை பிள்ளைகள் அந்த எண்ணத்தோடு இல்லாட்டாலும் பெற்றோர்கள் அந்த எண்ணத்தோடு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் அல்லது மாநிலத்தில் அல்லது எந்த ஒரு இன்றைக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியுமோ அந்த அந்தஸ்தையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பெற வேண்டும். நாம் படிக்கலை, ஆனால் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறாங்க. அதனால் இன்றைக்கு தேர்வு எழுதிய, குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அதே போல் குரூப் ஒன்றுக்கும் நாம் இப்போவே ஆயத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு அந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். அன்பான மாணவ செல்வங்கள், இதுக்கும் நீங்கள் நல்ல முறையில் ஆயத்தப்படுங்க. ஒருவேளை எதை கண்டு தோல்வியை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. கஜினி முகமது 17 முறை படையெடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம், சோர்ந்து போகலை. அதே போல் சோர்ந்து போகாதுங்க. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்த வல்லவர். எழும்புறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் தைரியம் தருகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஐயோ, நான் குரூப் 1 எழுத போகிறேனே, அது எப்படி எழுத முடியும்? நான் குரூப் 2 ஃபெயில் ஆகிட்டேன், குரூப் 3 ஃபெயில் ஆகிட்டேன், குரூப் 4 ஃபெயில் ஆகிட்டேன். இப்படி ஒருவேளை ஃபெயிலான காரியங்களையே நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் குரூப் 4 நல்லா எழுதலை அப்படின்னாகும், உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 1 உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலமாக இருக்கும். அவர் சொல்கிறார்ல இசைக்கியில் தீர்க்கதரிசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் மட்டுமா? மீகா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் குரூப் 4 உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம், அல்லது எழுத முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு மன சோர்வை தந்திருக்கலாம். தயங்காதுங்க, கலங்காதுங்க. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், ஆண்டவர் உங்களை ஞானத்தால் நிரப்புகிறார். குரூப் 1 நீங்கள் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் எங்களை வாக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உமக்கு உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்த உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே குரூப் 4 எழுதின அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தமான நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே மிகுந்த கனவோடு கூட ஆண்டவர் இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள். எப்படியாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே அநேகர் இந்த தேர்வு எழுதியிருப்பதை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அதுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, நீர் அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை ஆண்டவரை நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலம் அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே, அவர்களுடைய குரூப் 1 தேர்வுக்கு 92 பணியிடங்கள் காலி இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 92 பணியிடங்களிலும் ஆண்டவரே இதற்கென்று ஆண்டவரே தயாராக இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கென்று விண்ணப்பித்து ஆண்டவரே அந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கென்று தயாராக படித்து கொண்டிருக்கிற, கற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களும் இந்த தேர்வுகளை ஆண்டவர் நம்பிக்கையோடு சந்தித்து ஆண்டவரே இந்த தேர்வில் ஆண்டவர் உம்முடைய ஞானத்தை பெற்று தேர்ச்சி பெறுவதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆண்டவரை பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரை இந்த தேர்வுகளின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தொழில், இந்த வாரியங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழிலாளர்கள் நல வாரியங்கள், அந்த ஒரு வாரியங்கள் இருக்கிறது. அதில் வந்து 18 வாரியங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். சரி, 18 வகையான வாரியங்கள். இந்த வாரியங்களில் அது வந்து அமைப்பு சாரா ஓட்டுனா நல வாரியங்கள் மற்றும்
கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியங்கள், இப்படி இந்த வாரியங்கள் மூலம் அதில் உறுப்பினர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. கடந்த நாளில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அமைப்பு சாரா ஓட்டுநர் நல வாரிய தொழிலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்கென்று நலத்திட்ட உதவிகள் சுமார் 1.5 கோடி அளவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு மு அப்பாவு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடந்து அவர்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாளில் நாம் விசேஷமாக தொழிலாளர்களுக்காக, குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இப்படி நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவரவர்களுக்குரிய ஒரு வாரியத்தை அமைத்து அந்த வாரியத்திற்குள்ள அவர்களை கொண்டு வந்து அவர்களை உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கும் அரசாங்கத்தின் மூலம் சில நல திட்டங்களை அறிவித்து அவர்களுக்கு உதவிகளை செய்கிறது தமிழ்நாடு அரசு. அது வந்து ஒருவேளை நம்ம தொழிலாளர்கள் அப்படிங்கும்போது தினக்கூலிகளாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களுக்கும் அரசு ஒரு கரிசனை கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் சில உதவிகளை அரசாங்கத்தின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் இந்த செய்திகளை கேட்டு கொண்டிருக்கிற அநேக தொழிலாளர்கள் இருக்கலாம், நீங்கள் அவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி பதிவு செய்யப்படாமல் இருப்பாங்க. சில நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா சிலருக்கு தெரியவே தெரியல. அப்போ இதை கட்டுமான தொழிலாளர்கள் இன்றைக்கி அவர்கள்லாம் பெரிய உழைப்பாளிகள். கட்டுமான தொழில் என்பது கடினமான ஒரு பணி, அதில் இருக்கிறவர்கள் இந்த இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி அவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்து அதில் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு உறுப்பினர் சேரணும், சேர முடியாதுல்ல. அதனால் அந்த உறுப்பினர் சேரணும். உறுப்பினர் சேர்ந்தாச்சுன்னா அவங்களுக்கும் அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த நாளில் நாம் தொழிலாளர்களுக்காக, இப்படிப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு, ஏன்னா அவர்களுக்கு முறையான சம்பளம் கிடையாது. மாதத்தில் இத்தனை நாள் இதான் வேலை பார்க்கணும், இத்தனை நாள் சம்பளம், அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்றைக்கு உழைக்கிறாங்களோ அன்றைக்கு தான் கூலி. சரி, இன்றைக்கு கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக உழைத்தாச்சுன்னா அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது. ரெண்டு நாள் வீட்டில் சுகமெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அந்த ஊதியம் கட்டு அவங்களுக்கு கிடைக்கல, லீவ் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தான் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அத்தனையெல்லாம் அவங்க தொழில் பண்ணாதான் அவங்களுக்கு வருமானம், தொழிலுக்கு போகலன்னு வருமானம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுகிறார்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தொழிலாளர்கள் குடும்பங்கள் நலிவடைந்த நிலையில் காணப்பட்டது. இன்றைக்கி அவர்களுக்கென்று இப்படி அரசாங்கங்கள் நிறைய காரியங்கள் செய்கிறது, பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு உதவி, இப்படியெல்லாம் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் அநேக தொழிலாளர்கள் பிள்ளைகள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்க, டாக்டராக படிக்கிறாங்க. அதனால் ஆண்டவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால் இதனால விசேஷமாக தொழிலாளர்கள் அவருடைய பாதுகாப்பு அவருடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக இந்த நாளில் நாம் ஜபங்களை ஏறெடுப்போம். தமிழ்நாடு அரசு செய்கின்ற அந்த உதவிகளுக்காகவும் ஆண்டவர் சோத்திர செலுத்தி நாம் ஜபிப்போம். பணி, அரசு பணி என்று சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு கனவோடு தான் இருக்கிறோம். ஆமாம், அரசு பணியில் சேரணும். ஏன் அரசு பணியில் சேர்ந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் ஓய்வு பெறும் காலத்திலே ஓய்வூதியம் என்று ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த ஓய்வூதியத்துக்காகத்தான் இன்றைக்கி அரசு பணியில் சேர்றாங்க. ஏன்னா 58 வயதோ அல்லது 60 வயதோ நிரம்பிய பிறகு நம்முடைய தொழிலிலிருந்து அல்லது பணியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதற்கு பிறகு ஒரு வருமானம் வேணுமே என்பதற்காக அரசு ஓய்வூதியம் என்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்துச்சு. அது அரசு பணியாளர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அமைப்பு சாரா வாரியம் என்று சொல்கிற இந்த வாரியத்தின் மூலமாக நம்ம வேலை பார்க்குற காலங்களில் நம்ம அதை பதிவு செய்து கொண்டோம்னா நமக்கும் அதிலிருந்து ஓய்வூதியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அதில் நம்முடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று சொல்லப்படுகிற சேம நல நிதி, அதுவும் நமக்கு வேலைக்கு செல்ல முடியாத அல்லது வயதான காலத்தில் நமக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கென்று அரசு மருத்துவமனைகள் கூட, தொழிலாளர்களுக்கென்று சிறப்பு மருத்துவமனைகள் கூட அதற்கு தனியாக செயல்படுகிறது. நம்ம அரசாங்க மருத்துவமனையில் போய் பார்க்குறத விட நமக்காக அந்த நம்ம அமைப்பு சாரா வாரியத்திற்கென்று அந்த பதிவு செய்தவர்களுக்கென்று சிறப்பு மருத்துவமனைகள் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அமைப்பு சாரா வாரியத்தினுடைய அமைப்பை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது.
எல்லா தொழிலாளர்களும் அதில் சேரலாம். குறிப்பாக கட்டட தொழில் என்று சொன்னால் அந்த ஒரு சிற்றால் கூட அதில் ஒரு உறுப்பினராக, அதற்கு நம்ம ரொம்ப சந்தா தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைந்த சந்தா கொடுத்து நம்ம உறுப்பினர் ஆகிட்டோம்னா நமக்கு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சாக்கடை அள்ளக்கூடிய அல்லது தோல் பதனிடுகிற தொழில் என்றெல்லாம் அருவறுக்கப்படக்கூடிய தொழில் இருந்தது. அவர்களுக்கென்று ஒரு அரசாங்கம் கல்வி உதவித்தொகை சிறப்பாக ஒதுக்கீடு செய்து அந்த பிள்ளைகளுக்கென்று அவருடைய தாயினுடைய பெயரில் அஞ்சலக கணக்கு ஆரம்பித்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்க. அதை பெற்று அந்த பிள்ளைகள் படித்திருக்கிறது. அதை பெற்று இன்றைக்கு நல்ல நிலையில் நம்ம பேசியது போல் ஒரு டாக்டராக இன்ஜினியராக சிறந்த நிலைக்கு அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாளும் அரசாங்கத்தினுடைய உதவிகளை மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு நாமும் அதே போல் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நிகழ்ச்சி கூட போட்டிருந்தாங்க நம்மோட சில ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஒரு செய்தி சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒரு துப்புரவு தொழிலாளி பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது பணி ஓய்வு நாள் அன்னைக்கு பையன் வர்றாரு. பையன் வந்து மாவட்ட ஒரு கலெக்டரா இருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது, அந்த அம்மாவும் சொல்லலை, தன்னுடைய பையன் கலெக்டரா இருக்கிறாங்கிறது சொல்லவே இல்லை. ஆனா அந்த ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு கலெக்டர் வந்தோடனே ஒரு வந்தோடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ அவங்களுடைய பையன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாரும் பெரிய மரியாதை அந்த அம்மாவுக்கு மேல. சோ இவ்வளவு ஒரு சாதாரண தொழில இருந்துட்டு அவங்க மகன் இன்னைக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது பேப்பர்ல. அதனால அன்பு பிள்ளைகள், குறிப்பாக மாணவர்கள், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க, அமைப்பு சார் அவாரியத்தை பற்றி நீங்க சொல்லுங்க, நல்ல செய்திகளை பாருங்க, செய்திகளை கேளுங்க. இதே போல நல்ல நல்ல உதவிகளை நம்முடைய குடும்பத்திற்கு நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உயர்வு என்பது ஏற்ற காலங்களில் தருவார். அவர் உயர்த்த வல்லவர், ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்நாளில் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை எங்களுக்கு கொடுக்கிறவரே, பொழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எங்களை உயர்த்த வல்லவரே, நாட்களில் எத்தனையோ விதமான தொழிலாளர்களை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக என்னுடைய வீடுகளிலே வந்து வீடு கட்டுமான தொழிலிலே ஆண்டவரே சொற்ப வருமானத்திற்காக ஆண்டவரே பகலிலே வெயிலின் அகோரத்தையும் தாங்கி கொண்டு ஆண்டவரே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான தொழிலிலே உயரமான இடங்களிலே நின்று கரணம் தப்பினால் மரணம்ங்கிற நிலையிலே அவருடைய நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பார் என்று சொல்லும்படி அநேக கூலி தொழிலாளிகள் ஆண்டவரே ஆண்டவரே கலைக்கூத்தாடிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் என்னவே பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்றறியாத நிலையிலே இருக்கிறோம். ஆண்டவரே சவுக்கின் மூலமாக தன்னுடைய உடலை காயப்படுத்தி கொண்டு கடைக்கடையாக சென்று பிச்சை எடுத்து தன்னை தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுகிற தொழிலாளர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே பிழைப்பிற்காக எப்படிப்பட்ட தொழில்களை எல்லாமோ செய்கிற மக்கள் இந்த உலகத்திலே எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிற அமைப்பு சாரா வாரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அது செயல்படுகிற அதில் நல்ல செயல்பாடுகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதிலே ஆண்டவரே கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளுக்காக உதவித்தொகைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதை ஏற்றவாறு என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அன்பு பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா ஆலோசனைகளும் கடைநிலை ஊழியர்கள் வரை அல்லது மக்கள் வரை அந்த அடித்தட்டு என்று சொல்லப்படுகிற நிலை வரை மக்களுக்கு வந்து சேரத்தக்கதாக, அதையா எங்க ஒதுக்கப்படுகிற நிதி எங்கோ போய்விடுகிறது என்று இல்லாதபடி அது குறிக்கப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் செய்தித்தாள்களை அல்லது தொலைக்காட்சி செய்திகளை ஆண்டவரே நாள்தோறும் கேட்டு எந்தெந்த வகையிலே நாங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து விழிப்புணர்வோடு செயல்பட நீர் உதவி செய்யும். உடைய வல்ல கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆற்றி தேற்றி அரவணைக்கிற ஆண்டவர் தாமே பிள்ளைகளை வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம், அநேக காரியங்களுக்காக ஜபித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகிமை மகிமை.